தேவதை டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம உபாசகர் ஜோதிடர் திரு என் ஸ்ரீதர் அவர்கள் வாக்கிய பஞ்சாங்கம்படி கணித்த 12 ராசிகளுக்கான தினபலனை காண்போம். இன்று 11/12/2020 டிசம்பர் மாதம் வெள்ளிக்கிழமை சார்வரி வருடம் கார்த்திகை 26 தேதி. இன்று 7/21 முதல் துவாதசி திதி. இன்று காலை 6:35 முதல் சுவாதி நட்சத்திரம். இன்று முழுவதும் சித்தயோகம் கூடிய சுப நாள். இன்று ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இவர்கள் விநாயகருக்கு நெய் தீபங்கள் ஏற்றியும் செவ்வரிலி பூக்களால் அர்ச்சனை செய்தும் சந்திராஷ்டம பாதிப்பை குறைத்து கொள்ளலாம். இனி 12 ராசிகளுக்கான தினபலனை காண்போம். வெற்றியை இலக்காக நிர்ணயித்து செயல்படும் திறமை கொண்ட மேஷ ராசி நேயர்களே, இன்று செலவுகள் அதிகரிக்கும், வரவு செலவு சரிசமமாக இருக்கும், எனவே கவனமாக இருக்க வேண்டும். அறிமுகம் இல்லாத நபர்களை பேசுவதை தவிர்க்க வேண்டும். மாலைக்குள் இந்த நிலை மாற வாய்ப்புள்ளது. மேலும் நல்லதெல்லாம் நடக்க தாங்கள் வணங்க வேண்டியது அம்பிகையை. கலைநயம் மிக்க ரிஷப ராசி நேயர்களே, இன்று தாங்கள் எதிர்பார்த்த வெற்றிகளை குடும்பத்தினரின் ஆதரவு கொண்டு அடையலாம். நண்பர்களிடம் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டும். இன்று புதிய சிந்தனைகளை கொண்டு செயல்படுவதால் நல்ல ஆக்கப்பூர்வமான வெற்றிகளை அடையலாம். மேலும் நல்லதெல்லாம் நடக்க தாங்கள் வழிபட வேண்டியது நவகிரகங்களை. நன்னடத்தையில் ஆர்வம் கொண்ட மிதுன ராசி நேயர்களே, இன்று தங்களுக்கு எல்லா விதத்திலும் அனுகூலமான நாளாக காணப்படுகிறது. இன்று வெற்றிகளால் மனதில் சந்தோஷமும் பகைவர்களை முறி அடிப்பதால் ஆனந்தமும் ஏற்படும். நல்லோர் தொடர்பால் செய்யும் தொழிலில் லாபம் எதிர்பார்க்கலாம். மேலும் நல்லதெல்லாம் நடக்க தாங்கள் வழிபட வேண்டியது உங்களது தெய்வமாகிய காளியை. அனைவரிடமும் பாசமாக பழகும் கடக ராசி நேயர்களே, இன்று தங்களின் விடாமுயற்சியால் வெற்றியை வசப்படுத்தலாம். தொலைதூர தகவல் நன்மை தர வாய்ப்புள்ளது. நண்பர்களின் ஆதரவால் புதிய தொழில் முயற்சிகளில் வெற்றி வசப்படும். மருத்துவ துறையினருக்கு இன்று அமோகமான நாள். சாஃப்ட்வேர் இன்ஜினியர்களுக்கு மிக சாதாரணமான நாள். மேலும் நல்லதெல்லாம் நடக்க தாங்கள் வணங்க வேண்டியது சிவபெருமானை. விடாமுயற்சி கொண்ட சிம்ம ராசி நேயர்களே, இன்று மனதில் கவலைகள் அதிகரிக்கும், கவனமாக இருக்க வேண்டும். வாகன பயணத்தில் கவனம் தேவை. புதிய முயற்சிகளை தள்ளி போடவும் அனைவரிடத்திலும் வாக்குவாதத்தை தவிர்க்கவும் வேண்டும். உடல் ஆரோக்கியத்தையும் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். மேலும் நல்லதெல்லாம் நடக்க தாங்கள் வணங்க வேண்டியது ஸ்ரீ ஹனுமனை. பேசும் வார்த்தைகளில் கவனமாக இருக்கும் கன்னி ராசி நேயர்களே, இன்று யோகமான நாள். எதிர்பார்த்த லாபங்கள் எளிதில் வந்து சேரும். தொந்தரவு கொடுத்த பகைவர்கள் ஓடி ஒளிவார்கள். விலகி இருந்த நட்பு இன்று வசப்படும். ஆரோக்கியம் அதிகரிக்கும். உடலில் புத்துணர்ச்சியும் அதிகரிக்கும். மேலும் நல்லதெல்லாம் நடக்க தாங்கள் வணங்க வேண்டியது துர்கையே. நியாயத்தின் பக்கம் நிற்கும் துலா ராசி நேயர்களே, இன்று எதிர்பார்த்த வெற்றிகள் தள்ளி போக வாய்ப்புள்ளது. மேலும் உறவினர்களின் வருகை தங்களுக்கு சங்கடங்களை கொடுக்கும். வழக்குகளிலும் வெற்றி தள்ளி போக வாய்ப்புள்ளது. மொத்தத்தில் இது ஏமாற்றம் மிகுந்த நாள். கவனமாக இருக்க வேண்டும். இந்நிலை மாற குங்குமத்தால் துர்கைக்கு அர்ச்சனை செய்து வழிபட வேண்டும். ஆன்மீக பாதையில் நாட்டம் கொண்ட விருச்சிக ராசி நேயர்களே, இன்று மேன்மையான நாள். இன்று தாங்கள் செய்யும் தொழிலில் புதிய வாடிக்கையாளர்கள் வருகையால் மனதில் தெம்பும் சந்தோஷமும் ஏற்படும்.
இன்று மருத்துவ துறையினருக்கு அற்புதமான நாள், காவல்துறையினருக்கு மிக சாதாரணமான நாள். மேலும் நல்லதெல்லாம் நடக்க தாங்கள் வணங்க வேண்டியது அம்பிகையை. நல்ல நடத்தையில் ஆர்வம் கொண்ட தனுசு ராசி நேயர்களே, இன்று மனதில் அன்பு மேலோங்கும் நாள். பகைவர்களை மன்னிக்கும் தன்மை இன்று தங்களுக்கு ஏற்படும். அதனால் புதிய நண்பர்கள் உருவாகவும் வாய்ப்புள்ளது. இன்று தொழிலில் இருந்த சிரமங்கள் குறையும். மேலும் நல்லதெல்லாம் நடக்க தாங்கள் வழிபட வேண்டியது ஐயப்பனை. பிறருக்கு உதவும் தன்மை கொண்ட மகர ராசி நேயர்களே, இன்று மகிழ்ச்சியான நாள். தொழிலில் அபிவிருத்தி ஏற்படும், தன லாபம் அதிகரிக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் நிறைய பேர் தங்கள் நிறுவனத்திற்கு வருகை புரிவார்கள். அதனால் மனதில் புத்துணர்ச்சி மேலோங்கும். குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் மாறும். பரஸ்பர அந்யோன்யம் அதிகமாகும். தங்கள் வாழ்வில் இருந்த தடைகள் எல்லாம் நீங்கும். மேலும் நல்லதெல்லாம் நடக்க தாங்கள் வணங்க வேண்டியது நவ கிரகங்களை. கடமை தவறாத கும்பராசி நேயர்களே, இன்று தங்கள் மனதில் கோபம் ஏற்பட வாய்ப்புள்ளது. அமைதியாக இருக்க வேண்டும். வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டும். தொலைதூர தகவல் நன்மை தராது. இன்று அனைத்து துறையினருக்கும் கவனமாக இருக்க வேண்டிய நாள். இந்நிலை மாற தாங்கள் கால பைரவரை வழிபடுவது நல்லது. நண்பர்கள் அதிகம் கொண்ட மீன ராசி நேயர்களே, இன்று போட்டி பொறாமை அதிகரிக்கும். பகைவர்களால் நேரடியாக தொந்தரவு ஏற்பட வாய்ப்புள்ளது. எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்நிலை மாலைக்குள் மாறவும் வாய்ப்புள்ளது. இன்று தாங்கள் வழிபட வேண்டியது அம்மனை. மீண்டும் நாளை காலை 7:30 மணிக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.